வா போயிட்டு வரும்பா. ஓகே, நம்ம ஆக்சுவலாக குட் மார்னிங். இப்போ ஆக்சுவலாக ஃப்ரெண்டு வீட்டுக்கு முசிறியிலேருந்து வீட்டுக்கு இப்போ போயிட்டுருக்கோம். குட் மார்னிங், வெல்கம் டு ரிச்சி ப்ரோ வ்ளாக்ஸ். ஃபஸ்ட் டைம் வ்ளாக் பண்ணுறேன், இட்ஸ் ஸோ டிஃப்ரெண்ட் ஃபீல். எல்லோரும் நம்மளே பார்க்குறாங்க, ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வந்து பெரம்பலூர் டு இங்கே சாரி முசிறி டு பெரம்பலூரோடு பிடிச்சி பெரம்பலூர் ரோட்லேருந்து வளருது ஆகி பெரம்பலூர் ரோட்லேருந்து அப்படியே நம்ம வீட்டுக்கு போகிறோம். ஃபீல் குட், லாக் பண்ணுறது நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி மோட்டோ லாக். என்ன வியூ எப்படி இருக்குன்னு தெரியல, கரெக்டான வியூவில் தான் இருக்கா கேமரா? ஸோ அதை ஒரு டைம் பார்த்துருவோம். காலையிலே ஃபாஸ்டிங், ஸோ காலைல எதுவும் சாப்பிடல, ஒரே ஒரு லெமன் மட்டும் போட்டு தண்ணி குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ரிச்சி ப்ரோ வ்ளாக்ஸ். இது நம்ம வந்து இப்போ வந்து ஊருக்கு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வீட்டில் வந்து சொல்லலை வரேன் அப்படின்ட்டு. இது வீட்டில் இருக்கவங்களுக்கும் சர்ப்ரைஸ், அப்புறம் இன்னொருத்தவங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ். நான் வீட்டுக்கு வரேன், நான் வந்து வீட்டுக்கு வரேன் நான் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. நான் வந்து ஆக்சுவலாக வந்து கொடைக்கானல் போகிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன் அவங்கள்ட்ட. அவங்களும் சரி ஓகே பார்த்து போயிட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க நான் வருவேன் அப்படின்னு. பார்ப்போம். இது ஆக்சுவலாக முசிறி டவுனு. முசிறி டவுன் வந்து எனக்கு எப்பயுமே க்ளோஸ் டு மை ஹார்ட். ஆக்சுவலாக வந்து இங்கே அடிக்கடி வருவேன், பெட்ரோல் போடணும்னு அதை மறந்தே போயிட்டேன். ஐயோ, பெட்ரோல் போட்டு கிளம்பணும், ஃபுல்லாக ட்ரெயில் இருக்கு. நானும் ஏதோ ரிசர்வில் ஒரு 850 கிலோமீட்டர் ஓடும் என் வண்டி ஹிமாலயன். ஒரு டைம் செக் பண்ணியிருக்கேன் ரிசர்வில், அது சிட்டிக்குள்ளே ஓட்டியே 150 ஓடிச்சு, ஹைவேனா கொஞ்சம் அதிகமாக ஓடும் திங்க் ஸோ. இது என்னன்னு தெரியல, ஃபஸ்ட் லாக்கு என்னென்ன கரெக்ஷன் பண்ணணும் எதுவுமே தெரில. நான் பாட்டும் அப்படியே ஓட்டிகிட்ருக்கேன், ஆங்கிள் கரெக்டாக இருக்கா எதுவுமே தெரில. ஐ திங்க் ஆங்கிள்லாம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே பாரு இந்த ஸ்கூல் பஸ்ஸில் பாருங்களேன், வா ஏன் ஊழ்ந்தானுங்கன்னா என்ன ஆகிறது, எப்படி தொங்கிட்டு போகிறாங்க பேர். சரி, யாராவது பார்த்தீங்கன்னா எல்லாம் போகாதீங்க, விழுந்தீங்கன்னா அவ்வளோதான், அழைச்சி எடுத்துகிட்டு போகணும். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு 3 பேர் ஏதோ ஒரு பஸ்ஸில் இருந்து கீழே விழுந்து ஆக்சிடெண்ட். அதெல்லாம் கொஞ்சம் சேஃபாக போங்க. பெட்ரோல் பங்க்கு வேணுமே, பெட்ரோல் பங்க் எதுவும் இல்லைன்னா அவ்வளோதான். ஓகே காய்ஸ், இந்த வ்ளாக் பார்க்குற எல்லோரும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் லைக் ஆல் தி திங்ஸ். த்ரீ ஹவர்ஸ் 11 மினிட் கரெக்டாக ஒன் ஓ கிளாக் வந்து வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு. அது மேப்லேயே காட்டும். ஒரு டைம் சென்னையில் இருந்துட்டு வீட்டுக்கு போனப்போ மேப்லேயே ரொம்ப நாள் கழித்து வீட்டுக்கு போனேன்,
அப்போ வந்து வீட்டுக்கு போகிற சந்தோஷத்தில் எனக்கு என்னன்னு தெரியல, வீட்டுக்கு போயே ஆகணும், எனக்கு செட் ஆகலை அப்படின்ற மாதிரி, வீடை பார்க்கணும், ஃபேமிலி பார்க்கணும் அப்படின்ட்டு. அடே கரெக்டாக கேட்டுக்கிட்ட போனோம், வெல்கம் ஹோம். அப்பா எப்படி இருந்தது தெரியுமா, எங்கேயாவது ஒரு 500 போட்டு போய்டும், எங்கேயாவது வண்டி நிப்பாட்டிட்டு நின்றுடுச்சுன்னா அவ்வளோதான் அவங்க காலி. இங்கே போட்டுக்கலாமாக்கா, மம்மி கொடுத்த அமௌண்ட் இது. அக்கா 500 பைக்கா? ம், என்னங்கக்கா இந்த ரூட்டில் வந்து இதுவரையும் நான் வந்ததே இல்லை, சாரி வந்தது இல்லை போனதும் இல்லை. இது வந்து நல்லா ஒரு கிராமத்துக்குள்ளே போவோம் அப்படின்ற மாதிரி, சரி எப்பயும் யூஸ்வலாக எடுக்கிற ரூட் எடுக்காமல், ஸோ துறையூர் போய் பெரம்பலூர் போய் ஏறும் போல் இருக்குது. அது என்னவோ தெரில, பார்ப்போம். இந்த ரோட் வியூ நல்லாயிருக்கு பாருங்க. ஓகே, ஆக்சுவலாக இதான் இந்த ஹைவே, நம்ம ஏற வேண்டிய ஹைவே தான், வந்தாச்சு. பெரம்பலூர் ஹைவே நடுவில் வந்து திருச்சியை கட் பண்ணிட்டோம், முசிறிலேருந்து இது ஒரு ஷார்ட்கட்டு, திருச்சி போய் வர மாதிரி இருந்தால் ரொம்ப தூரம் அது. இப்போ நம்ம வந்து லெஃப்ட்டு கட் பண்ணணும். நான் வி ஆர் கோயிங் டு உளுந்தூர்பேட்டை. உளுந்தூர்பேட்டை போகணுன்னா சென்னை வழியாக தான் போகணும். ஆக்சுவலாக இது எந்த வழி எங்கே இறங்குதுன்னு தெரியல, கண்டுபிடிக்கணும். ஒரு டைம் வந்தால் இது வந்து எப்பயும் வர ரூட்டு தான், நான் வர ரூட்டு தான், பட் ஆனால் இந்த இடத்துல கட் ஆகுறது இது இப்போ தான் ஃபஸ்ட் டைமு. நான் எப்பயுமே திருச்சிக்கு தான் போவேன், நேராக திருச்சிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் முசிறிக்கு போவேன். இது வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இது. ஓகே, ஓகே. இந்த வழி எனக்கு தெரியும் எங்கே ஏறுதுன்னு, இப்போ தெரியுது. யா, வி ரீச்டு உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டு. மணி பார்த்தீங்கன்னா 12:05. இந்த டோல்கேட் தான் ஒரு 7 இயர்ஸாக என் லைஃப்பில் கிராஸ் ஆகிட்டே இருக்கேன். அடிக்கடி இல்லை, ஏன்னா திருச்சியில் தானே படித்தேன், சென்னைக்கு இங்கே வராது, திருச்சியில் தான் எப்பயுமே இந்த டோல் தான் நம்மளுக்கு. பஸ்ஸில் கரெக்டாக, பைக்லாம் இப்போ வாங்கினது தானே, அப்போலாம் ஃபுல்லாக பஸ்ஸு தான். பஸ்ஸு கரெக்டாக எங்கள் உளுந்தூர்பேட்டை இறங்குவேன், அடுத்தது கடலூர் வண்டிக்காக வெயிட் பண்ணுவேன். கடலூர் வண்டி வந்தோடனே அதில் பண்ருட்டி டிக்கெட் வாங்கி அப்படியே பண்ருட்டியில் இறங்கிட்டு அப்புறம் அப்பா ஒரு கூப்பிட்டு போவேன். அந்த இடத்துக்கிட்ட தான் இங்கே அந்த இடத்துக்கிட்ட தான் கரெக்டாக உட்காந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுவோம். இந்த இடம் தான், இந்த கட்டையில் தான் உட்காந்து வெயிட் பண்ணுவேன். அப்போலாம் யோசிப்பேன், பைக்கில்லாம் போவாங்க நிறைய பேர், அப்போலாம் யோசிப்பேன் நம்மளும் ஒரு நாள் ஃபுல்லாக பைக்கில் இந்த ரோடை கிராஸ் பண்ணுவோம், அப்போ இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகணும் அப்படின்ட்டு. அதே மாதிரியே அப்பா பைக் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணேன், அப்போலாம் வந்து இங்கே தான் பைக்கை நிப்பாட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவேன். அதுமாரி கார்லேயும் கிராஸ் பண்ணுறப்பெல்லாம் யோசிப்பேன், நம்மளும் ஒரு நாள் இந்த மாதிரி காரில் தனியாக கிராஸ் பண்ணிட்டு, அதேமாதிரி கார்லேயும் போனேன். அது ஒரு ஃபீல், அப்போ ஒரு ஏக்கம் இருந்தது நம்மளும் பைக்கெலாம் போகணும் காலேஜுக்கு அப்படின்னு. ஆனால் இதுவரையும் அதெல்லாம் ஆசைப்பட்டது, யோசிச்சிருக்கேன், பட் வீட்டில் போய் அடம் பிடிச்சதில்லை, எனக்கு பைக் வேணும் வாங்கி கொடுங்க அப்படின்லாம். பைக்கு எனக்குன்ட்டு வாங்கினதே வேலைக்கு போகிறப்ப தான் இந்த பைக் வாங்கினது, கரெக்டாக ஒரு வருஷம் ஆகுது அவ்வளோதான். காலேஜ் படிக்கிறப்ப பைக் இல்லை, பிஜி படித்த அப்பயும் பைக் இல்லை.
எனக்கு பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட்டும் வரல இந்த மாதிரி பைக்கில் போகணும் அப்படின்ட்டு. போகணுன்ட்டு ஒரு எண்ணம் இருக்கும், ஆனால் அப்போதைக்கு போகணுன்ட்டு இல்லை. ஓரளவுக்கு நல்லா நம்மளுக்குன்னு பைக்கு ஒன்று வந்ததுக்கப்புறம் இந்த வழியாக போகணும் அப்படின்ட்டு சொல்கிறேன் நான். அவ்வளோதான், இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர்ஸு. கெடியில் ரைட் எடுத்துடனே டைரெக்டாக வீட்டுக்கு தான். அதுலேருந்து ஒரு மணி நேரம் ஆகும். எங்கேயாவது ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போவோன்னு பார்க்குறோம், ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. பெட்ரோலாவது போடும் ஒரு 500 பைக் போட்டுட்டு. பெட்ரோல் பங்க்கில் ஒரு 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு போயிடும். இப்போ எங்கேயாவது வழி எப்படியா இருந்தாலும் போடுறது, அது எப்போ போட்டால் என்ன பைசா தான் எங்கே உள்ளே இருக்கும். வந்துடுச்சு வந்துடுச்சு, பெட்ரோல் பங்க் வந்துடுச்சு வந்துடுச்சு. வாட் ஆஃப் பண்ணிவிடுவோம். டன் 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 டன். அஞ்சு கிலோமீட்டர் பெட்ரோல் பங்க்லலாம் ஆயில் சேஞ்ச் பண்ணுறாங்க, கரெக்டாக பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனால் பட் சம்மன் சம் ட்ரஸ்ட் தே ஒர்க். ஓகே, அடுத்தது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது டைரெக்டாக இது கெடிலம் எல்லாம் வழி தெரியும் உங்களுக்கு என்ன. அப்புறம் இது ஒரு லாக்னு வேறு சொல்லிகிட்டு இருக்கேன், பட் இதுதான் எங்கள் வீட்டுக்கு போகிற வழி. நிறைய பேருக்கு தெரியாது இல்லை வெளியே இருக்கவங்க. ஸோ கெடிலத்துலேருந்து நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். இதுதான் ஆக்சுவலாக இதுதான் கெடிலம் மடப்பட்டு ரோடு. இது இப்போ நேராக போனால் சென்னை. அவ்வளோதான், இது இந்த இந்த அந்த இடத்துக்கு வந்துட்டாலே வீட்டுக்கு வந்துட்டு ஃபீல் வந்துடும் எனக்கு. இதுதான் வந்து ரைட், இதில் இது ரைட்டு. எப்போ எங்கே வந்தாலும் வீட்டுக்கு அந்த ஃபீல் வந்துடும். நல்லா இருந்தது அதுக்கெலாம், அந்த பசங்க நம்மளுக்கு கை காட்டினாங்க, சூப்பர் ஃபீல் குட். இந்த மாதிரிலாம் ஒரு நடக்கிறப்ப அப்படியே மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏதோ நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கோம், நல்லதாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு ஃபீல்ஸ் குட். இது வந்து மடப்பட்டு ரோடு. இப்படி நேராக போனால் மடப்பட்டு, இப்படி இப்போ இதில் போனால் பண்ருட்டி. இதில் இந்த ரோடு கொஞ்சம் சேஃபாக தான் போகணும். ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் கிராஸ் பண்ணுவாங்க. போன டைம்லாம் அப்படியே ஒரு ஆள் சர்ருன்னு வந்துட்டார், அடித்தும் பிரேக்கு. அது பேர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போக வேண்டிய ரோடு. அதெல்லாம் பன்ருட்டி மணிக்கு உண்டு வா. எவ்வளோ 5 டேஸா? ஆமாம், மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தேர்ஸ்டே, இது 5th டே. ஓகே,
இதுதான் வந்து எங்கள் ஊருக்கு போகிற வழி. இதுதான் போகிறது, இதுதான் வீராந்தட்டு சாத்திப்பட்டுக்கு போகிற வழி. முன்னாடி போகிறது எங்கள் வேன் தான், அது டோனி டிராவல்ஸ். எல்லாம் எங்கள் ஸ்கூல் பிள்ளைங்க தான். ஹேய் hey.